வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. ரஷ்யாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய குண்டுவெடிப்பும் அதில் மக்கள் மரணமடைந்திருக்கக்கூடிய விடயங்களும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கின்றன. ரஷ்யாவை பொறுத்த மட்டில் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு ரஷ்யாவிற்குள் நடைபெற்றிருப்பதாகத்தான் ரஷ்யா கணிக்கின்றது. ரஷ்யாவின் அதிபர் இதை குறித்த எந்த தகவல்களையும் அவர் வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் அவருடைய அந்த அலுவலகத்திலிருந்து இது குறித்த கருத்துகள் பதிவிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் ரஷ்யாவில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறும் என்பதை அமெரிக்கா முன்கூட்டியே தெரிவித்திருந்ததாகவும், ரஷ்யா அதை குறித்து எந்தவிதமான ஒரு முன்னேற்பாடான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்கின்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. உண்மையிலே ரஷ்யாவில் என்ன நடந்தது, யார் இந்த குண்டுவெடிப்பை நடத்தினார், அதன் பின்னணிக்குள் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, மூன்றாம் உலகப் போரை நடத்துவதற்காக திட்டமிட்டு ஒரு சிலர் இதுபோன்ற செயல்பாடுகளை அரங்கேற்ற தொடங்கி இருக்கிறார்களா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ரஷ்யாவில் மாஸ்கோவில் குரோக்கஸ் என்கின்ற சிட்டியில் என்கின்ற நகரத்தில் ஒரு இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த இசை நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்றது. சுமார் 6000 மக்களுக்கு மேற்பட்டவர்கள் இந்த இசை நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு கலந்து கொள்கின்றார்கள். இசை நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கும் சிறிது நேரத்திற்கு முன்பாக 4 பேர் உள்ளே நுழைகிறார்கள். அவர்கள் கடுமையாக மக்களை பார்த்து துப்பாக்கியால் சுடுகிறார்கள். அப்படி சுடுகின்ற பொழுது அவர்கள் கொண்டு வந்திருந்த அந்த பொருட்களிலிருந்து வெடிக்கக்கூடிய தன்மையுடைய பொருட்கள் வெடித்து சிதறியதாகவும், இதனால் அந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள் தீக்கிரையானதாகவும் செய்திகள் வருகின்றன. இது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த 4 பேர் மக்களை நோக்கி சுட்ட விடயமும் அவர்கள் கையில் கொண்டு வந்திருந்த அந்த வெடிபொருள்கள் வெடித்து அங்கு தீப்பிடித்த விடயமும், அதில் சிக்கி சுமார் 93 பேர் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. 100 மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்ற கருத்தும், இன்னும் சாவின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்கின்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. இது ரஷ்யாவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய இழுக்கு என்று நினைக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் அமைந்திருக்கின்றது. உலக நாட்டின் மிகப்பெரிய வல்லரசாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யா தன் நாட்டிற்குள் இப்படி ஒரு தாக்குதல் நடைபெறுவதற்கான களங்கள் அமைய இருக்கிறது என்பதை எப்படி முன்கூட்டியே கணிக்காமல் விட்டது என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றது. இதே வேளையில் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை இதை குறித்த தகவலை முன்பே தெரிவித்திருந்தது என்கின்ற செய்தியும் இப்பொழுது வலுவடைய தொடங்குகிறது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையிலிருந்து ஒரு அறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. ரஷ்யாவின் மக்கள் கூடுகின்ற பகுதிகளில் ஒரு பெரிய தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு களம் இருக்கிறது. எனவே அந்த பகுதிகளில், பெரிய இடங்கள், பெரிய மால்கள் போன்ற இடங்களில் அமெரிக்காவை சார்ந்தவர்கள் எந்தவிதமான பொருட்கள் வாங்குவதற்கு செல்லக்கூடியவர்கள் சமீப குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவைகளை தவிர்த்து விடுங்கள் என்கின்ற ஒரு கருத்தை அந்த அறிக்கையில் அமெரிக்கா குறிப்பிட்டிருந்தது. இப்படி ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு களம் இருக்கிறது என்று ரஷ்யாவிற்கும் அமெரிக்கா சொன்னதாக செய்திகள் வருகின்றன. ஆனால் ரஷ்யா அதை தன் தொலைநோக்கு சிந்தனையோடு பார்த்ததா என்கின்ற கேள்வி வருகிறது. இரண்டாவது, அமெரிக்கா மீண்டும் ஒரு செய்தியை தன்னுடைய அமெரிக்கா மக்களுக்கு அறிவித்திருந்தது. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்கள் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களிலிருந்து புறந்தள்ளி செல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தது. எனவே அமெரிக்கா முன்கூட்டியே கணித்திருந்த ஒரு நிகழ்வுதான் இப்பொழுது ரஷ்யாவில் அரங்கேறி இருக்கிறது என்று பலரும் சொல்கின்றார்கள். இப்பொழுது முஸ்லிம் இயக்கம் ஒன்று இதற்கு பொறுப்பேற்றிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி ஊடகங்களில் வர தொடங்கி இருக்கிறது. திட்டமிட்டுதான் நாங்கள் இதுபோன்ற செயலை செய்தோம் என்று அந்த முஸ்லிம் இயக்கம் ஏற்றிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் ரஷ்யாவிடம் இருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது. அது என்ன அறிவிப்பு என்றால், இந்த தாக்குதலில் உக்ரைன் நாட்டை சார்ந்தவர்கள் அல்லது உக்ரைன் நாட்டுடைய தொடர்புகள் இருக்கும் என்பது உறுதிப்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் உக்ரைன் நாட்டின் மீது கடுமையான தாக்குதல்களை எடுப்பதற்கான ஒரு சூழல் வரும்.
அந்த சூழல் உலக அரங்கையே ஒரு அதிர்வலைக்குள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று ரஷ்யா அறிவித்திருக்கிறது. இப்பொழுது ரஷ்யாவின் உளவுப்படையை சார்ந்தவர்கள் மற்றும் ரஷ்யாவின் இராணுவத்தை சார்ந்தவர்கள் இந்த ஆய்வுகளை கையில் எடுத்துக்கொண்டு யார் வெடிகுண்டு வைத்ததற்கு களமாக இருந்தார் என்கின்றதும் அதற்கு துணை போனவர்களையும் ஆய்வு செய்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு தற்பொழுது ஒரு 12 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்திருக்கிறது என்கின்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. ஒருவேளை ரஷ்யா குறிப்பிட்டது போல உக்ரைன் நாட்டை சார்ந்தவர்கள் யாராவது இதில் தொடர்பில் இருப்பார்களே ஆனால் தற்பொழுது உக்ரைன் நாட்டில் ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போர் ஒரு பெரிய போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது உலக போராக மாறுவதற்கான ஒரு களத்தையும் எடுக்கும் என்றுதான் பல அந்த வரலாற்று அதாவது அரசியலை ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தற்பொழுது வைக்கக்கூடிய ஒரு பரபரப்பு செய்தியாக இருந்து கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் ரஷ்யாவில் நடந்த இந்த தாக்குதலுக்கு பல நாடுகளை சார்ந்த தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்தியாவின் பிரதமர் இதற்கு கண்டனத்தை தெரிவித்துவிட்டு ரஷ்யாவோடு நாங்கள் எப்பொழுதும் துணையாக இருப்போம், எப்பொழுதும் ரஷ்யாவோடு எங்களுடைய உறவு தொடர்ந்து கொண்டிருக்கும், இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் ரஷ்யாவின் ஒரு உறுதுணையான தோழனாக நிற்பதை நாங்கள் விரும்புகின்றோம், அல்லது அவர்களுக்கு உறுதுணையான ஒரு தோழனாக இருப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தாக்கத்தில் இந்தியாவின் பிரதமர் செய்தி ஒன்றை ரஷ்யாவிற்கு கூறியிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. அதுபோல ஆப்கானிஸ்தான் மற்றும் பல நாடுகளை சார்ந்த தலைவர்கள் ரஷ்யாவில் நடந்த இந்த காட்டுமிராண்டி தளத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். மதம் சார்ந்த நிகழ்வுகளை கையில் எடுத்துக்கொண்டு மக்களை அழிக்கக்கூடிய விடயங்களை தொடர்ச்சியாகவே இந்த உலகம் கண்டுகொண்டிருக்கிறது. பண்டைய காலங்களில் அரசர்களுடைய காலங்களில் குறிப்பிட்ட மதத்தை சாராதவர்களை அந்த அரசர் சார்ந்திருக்க மதத்தை சார்ந்தவர்கள் கொன்று குவிக்கக்கூடிய களங்கள் பல அரங்கேறியிருக்கிறது. தொடர்ச்சியாகவே அரசியலும் மதமும் ஒரு தொடர் பயணத்தை எடுத்துக்கொண்டு பயணிப்பதை காலாகாலமும் வரலாறுகளும் நமக்கு பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றன. தற்பொழுதும் மதத்தை மையப்படுத்திய களங்கள்தான் வன்முறைகளை வித்திடக்கூடிய களங்களாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்பது நாம் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எல்லா இறைகளும் அன்பைத்தான் சொன்னார்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இங்கு இறைகளின் பேரில் மக்களுடைய உயிர்கள் பறிக்கப்படுகிறது. பார்க்கக்கூடிய மக்களை பாராத இறைவனுக்காக பலியிடக்கூடிய ஒரு காட்டுமிராண்டித்தனத்தை மதம் என்கின்ற போர்வையில் பலர் எடுத்துக்கொண்டு செயல்படுகின்ற விடயம் வருங்காலத்தை ஒரு வளமான ஒரு களமாக அமைக்குமா என்கின்ற ஒரு கேள்விதான் எட்டிக்கொண்டு இருக்கின்றது. ரஷ்யா கண்டிப்பாக இதற்கு ஒரு சரியான பதிலை கொடுக்கும். அந்த பதில் உலக அரங்கையே ஒரு ஆட்டம் காணக்கூடிய பதிலாக இருக்கும் என்று சொல்கின்றார்கள். காத்திருப்போம். உலகப்பந்து எத்தனை போராட்டங்களை சந்திக்க இருக்கிறது என்பதை ஆவலுடன் நாம் இருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.